சிலம்பு என்றால் என்ன தெரியுமா? பழங்கால இந்திய பெண்கள் தங்கள் கால்களில் அணியும் அணிகலனது. அது குழல் போலும் உள்ளே மணிகளை கொண்டதாயும் பெண்கள் நடக்கும்போது ஜல் ஜல் என்று ஒளி எழுப்புவதாகவும் இருக்கும். பணக்காரர் அதை தங்கத்தில் செய்து உள்ளே விலையேறப்பெற்ற கற்களை வைப்பர். சாதாரண மக்கள் வெள்ளியிலோ தங்க முலாம் பூசியோ உள்ளே கண்ணாடி துண்டுகளை சாதாரண கற்களை வைப்பர். பண்டைய காலத்தில் கோவலன் கண்ணகி என்ற தம்பதியர் இருந்தனர். அவர்களுக்கு கஷ்டகாலம் துவங்கியது. கண்ணகி தனது சிலம்புகளில் ஒன்றை கொடுத்து அதை விற்று வியாபாரம் துவங்கும்படி கோவலனிடம் கூறினாள். இருவரும் அதை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு சென்றனர். கோவலன் அதை ஒரு தங்க ஆசாரியிடம் கொடுத்துவிட்டு பணம் பெறுவதற்காக காத்திருந்தான். திடீரென்று அரண்மனையிலிருந்து போர் சேவகர் வந்து கோவலனை கைது செய்தனர். அரசியின் சிலம்பு ஒரு வாரமாக காணாமல் போயிருந்தது. அது கோவலன் கொண்டு வந்த சிலம்பு போலவே இருந்தது. கோவலனே அரசியின் சிலம்பை திருடியதாகவும் அதை கடையில் விற்பதாகவும் அரண்மனைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சிலம்பு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவலனின் கதறல்கள் செவிட்டு காதுகளில் விழுந்தன. அரசன் கோவலனை கொன்று போட்டான். செய்தி அறிந்த கண்ணகி துடித்து போனாள். தனது கணவனது களங்கமின்மையை நிரூபிக்க வாஞ்சித்தாள். தனது மற்றொரு சிலம்பை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். அரசருக்கும் அரசிக்கும் முன்பாக தனது சிலம்பை காண்பித்து கதறினாள். தன் கணவனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை கொண்டு வரும்படி கேட்டாள். அதை அவையில் எல்லாரும் பார்க்கும்படியாக உடைத்தாள். சிலம்பு உடைந்து விலையேறப்பெற்ற கற்கள் சிதறின. அது அவளுடையதுதான் என நிரூபணமானது. ஏனெனில் அரசியின் சிலம்பில் விலையேறப்பெற்ற முத்துக்கள் இருந்தன. அவசரப்பட்டு களங்கமற்ற ஒருவனுக்கு விளைவிக்கப்பட்ட அநியாயத்தை செய்த அரசன் கோவலன் அல்ல கல்வன், நானே கல்வன் என்று சொல்லி பின்னிட்டு விழுந்தான். என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். காட் பிளஸ் யூ.